யாரும் இல்லையே சார். சார் என்ன சார் சுட போறீங்க? நீங்க எங்க போனாலும் நாய் மாதிரி உங்க காலையை சுத்தி வந்தவன் சார். நீங்க சொன்ன வேலையில செஞ்சவன் சார். என்ன போய் சார், எனக்கு 56 வயசாகுது சார். வெட்டியராக போறேன். எனக்கு ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு இருக்கு சார். என் குடும்பமே என்ன நம்பிதான் சார் எடுக்கும். நேர்மையா இருந்ததுனால பெருசா சொத்து எதுவும் இல்லை சார். நேர்மை தவறுனது தப்பு தான் சார். அது ஒரே ஒரு செகண்ட் தான் சார். அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா வேண்டாம் சார். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு விட்டுருங்க சார். நான் ஓடி போயிருக்கேன் சார். உன்னை சுட போறேன். அந்த காரணம் கூட உனக்கு தெரியல? தெரியல சார். சார் நீங்க என்ன சொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் சார். நான் கண்ணாடியை கட்டினதுக்கு அப்புறம் சொல்லுங்க சார். என்ன கண்ணாடியை கட்டிட்டா எனக்கு கண்ணு மங்கல தெரியும் சார். சாகிறது இந்த இடையீட்டுக்கு தெரியும். என்ன சென்டிமெண்டா? ஆமா, நீ என்ன எப்படி கூப்பிடுவ? இடியமி. கரெக்ட், நான் இடியமி தாட்டா. நீ எப்பவுமே இடியட் மச்சா. விடுஜா உனக்கு கல்யாணம்டா, டைம் ஆயிடுச்சுடா. இப்படியே மனோரிக்கு போக வேண்டியதான். என்ன கேட்க இருக்க கூடாது? எல்லாரும் வெளியே போங்கடா. இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள வெளியே போக சொல்றதுக்கு நீ யாரு? நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அடிச்ச கூத்த நான் பார்த்துட்டு தான் வரேன். கெட் அவுட். எவ்வளவோ சொன்னேன்டா, தப்ப பண்ணாதே தப்ப பண்ணாதேன்னு. மறுபடியும் இப்படி தப்ப பண்ணிட்டு வந்த நிக்கிறேடா. வேணாம் பிரசாத், பேசாத பேசாதேடா. நீ என்னை அசிங்கப்படுத்துறேன், அவமானப்படுத்துறேன், எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். ஏன் அந்த நல்ல மனுஷன் முகத்துக்காக? ஆனா இன்னைக்கு அவரே தலை குனிற அளவுக்கு பண்ணிட்டேடா. இதுக்கு மேல நீ உயிரோட இருக்க கூடாது. சுட போறியா? சுடுறா சுடுறா. பா, சான்ஸ் இல்ல. கதையில எவ்வளவு பெரிய ட்விஸ்ட் இல்ல? பீட்டர் சார் கையால தான் சித்தார்த் சாமான்னு நான் நினைச்சேன். கடைசியில சைபர் கிரைம் ஆபீசர் சாய் பிரசாத் தான் கொன்னாருங்கிறத என்னால நம்பவே முடியல. நீ மட்டும் இல்ல, இந்த ஊரே அப்படிதான் நம்பிட்டு இருக்கு. ஆனா உண்மையிலே நடந்தது என்ன தெரியும்? அப்பா முகத்தை பார்த்த மாதிரியே நீ இருக்கியடா. எப்படியா சொல்ல முடியும்? இல்லனா சுற்றுவியா? நீ என்னடா என்ன சொல்றது? என் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நீ உயிரோடவே இருக்க கூடாது. Hey!
வாழ்க்கையை கெடுத்தவங்க பையனுக்கு பொண்ணோட கல்யாணம் இது எந்த விதத்துல சார் நியாயம்? தலைக்குனிய வைக்க இந்த புள்ள உயிரோட இருக்கிற வரைக்கும் விடமாட்டா. நீங்க ராஜாவா வாழ்ந்தவர், கடைசி வரைக்கும் ராஜாவாவே இருக்கணும். தம்பியை காப்பாத்தினா ஏற்கனவே பல தப்பு பண்ணிட்டேப்பா, அதோட சேர்த்து இந்த தப்பையும் நான் செஞ்சதாவே இருக்கணும். உங்க பிள்ளைதான நீங்க நினைச்சா, இனி நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும். எக்ஸ்பர்ட் நினைச்சீங்களா? சைபர் கிரைம் ஆபீசர் மிஸ்டர் சாய் பிரசாத், சித்தார்த்தம் அர்த்தம் பண்ண தப்பு மறைக்கிறதுக்கு இத்தனை தப்பு தேவையா சார்? சாரி.